பிரதமர் மோடி எத்தனை முறை தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் அவர்கள் வெற்றி பெறப்போவதில்லை என்றும் தமிழ்நாட்டில் அவர்களின் கனவு பலிக்காது எனவும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செல்வ பெருந்தகை பொறுப்பேற்ற நிலையில் சென்னை அசோக் நகரில் உள்ள அம்பேத்கர் திடலுக்கு வருகை தந்த அவர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் விசிக வேட்பாளர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்களோ அந்த தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர்கள் வெற்றி பெற காங்கிரஸ் கட்சி துணை நிற்கும் என தெரிவித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்ற பின் என்னுடைய அருமை அண்ணன் திருமாவளவன் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றேன். அவர் வாழ்த்து கூறி பொன்னாடை போர்த்தி வாழ்த்தியிருக்கிறார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் அவர் போட்டியிடுகிறாரோ, அவருடைய வேட்பாளர் போட்டியிடுகிறாரோ, அந்த தொகுதியில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற காங்கிரஸ் பேரியக்கம் தலைவர்கள் தொண்டர்கள் அனைவரும் அதை வெற்றி பெற உறுதி செய்வோம். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பிரதமர் மோடி எத்தனை முறை தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் அவர்கள் வெற்றி பெறப்போவதில்லை என்றும் தமிழ்நாட்டில் அவர்களின் கனவு பலிக்காது எனவும் விமர்சித்தார். மோடி இனி எத்தனை முறை வந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பில்லை, அவர்களின் கனவு பலிக்காது, அவர்கள் நினைப்பதைப் போல தமிழ்நாடு வட இந்திய மாநிலங்களைப் போல் இருக்கிற ஒரு மாநிலம் அல்ல. இந்த தேர்தலில் அவர்களுக்கு சரியான பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் புகட்டுவார்கள்.